கத்தாரில் நடைபெறவுள்ள தெருவோர குழந்தைகளுக்கான உலகக்கோப்பை கால்பந்து தொடரில் பங்கேற்கும் இந்திய மகளிர் அணி சென்னையில் அறிமுகப்படுத்தப்பட்டது. தண்டையார்பேட்டையில் நடந்த நிகழ்ச்சியில் இந்திய மகளிர் அணியை கருணாலயா தன்னார்வல அமைப்பு நிர்வாகிகள் மற்றும் மாநகராட்சி உறுப்பினர்கள் அறிமுகப்படுத்தினர். அக்டோபர் 6ஆம் தேதி தோஹாவில் நடைபெற இருக்கும் இந்த தொடரில் பங்கெடுப்பதற்காக 12 பேர் கொண்ட இந்திய அணி விரைவில் கத்தார் செல்லவுள்ளது. இந்த அணியில் கருணாலயா தன்னார்வல அமைப்பைச் சேர்ந்த வீராங்கனைகள் இடம்பெற்றனர். பல கஷ்டமான சூழ்நிலைகளை கடந்து வந்தாலும் வீடற்றவர்களுக்காக இந்த கால்பந்து தொடரில் இந்தியா சார்பில் விளையாடுவது மகிழ்ச்சி அளிப்பதாகவும் கோப்பையுடன் நாடு திரும்புவோம் என்று வீராங்கனைகள் நம்பிக்கை தெரிவித்தனர். கருணாலயாவுக்கு வந்துட்டு நான் 4ஆவது படிக்கிறப்ப இங்கே வந்தேன். இப்போ நான் 12ஆவது படிக்கிறேன். அதேமாரி வந்து நான் ஃபுட்பால்லையும் இப்போ விளையாடிட்டு இருக்கேன். ஃபுட்பாலுக்காக நாங்கள் டெல்லி போயிட்டு வின் பண்ணிட்டு வந்திருக்கோம். அதுக்கு இப்போ வந்து நாங்கள் கத்தார் நாட்டில் விளையாட போகிறோம். எனக்கு வந்து ரொம்ப பெருமையாக இருக்குது. நாங்கள் எல்லாருமே வந்து ஒரு சூழ்நிலையிலேருந்து தான் வந்திருக்கோம். நாங்கள் வந்து எங்களுக்கு வந்து யாருக்கும் கிடைக்காத ஒரு வாய்ப்பு வந்து எங்களுக்கு கிடைச்சிருக்கு. தெருவோரத்தில் இருக்கிற எங்களுக்கு வந்து இந்த வாய்ப்பு கிடைச்சிருக்கு. வந்து அதாவது தெருவோர குழந்தைகளினுடைய திறமையை உலகிற்கு அறிவிக்க வேண்டும். அவர்களுடைய நிலையை எல்லாரும் புரிஞ்சு கொள்ள வேண்டும். அவர்களுக்கு இப்படிப்பட்ட ஒரு நல்ல வாய்ப்புகளை ஏற்படுத்தி தரும்போது அவர்களும் நாட்டுக்கு பெருமை சேர்ப்பார்கள், வாழ்க்கையில் உயர்ந்து நல்ல ஒரு நிலைக்கு வருவாங்க அப்படிங்கிற நோக்கத்தைக்காகவே இந்த தெருவோர இந்த உலகக்கோப்பை கால்பந்து போட்டி நடைபெறுகிறது. கருணாலயா தன்னார்வ தொண்டு நிறுவனம் குழந்தைகளை பாதுகாப்பதிலும் ஒருங்கிணைந்த குழந்தைகள் பாதுகாப்பு திட்டம் போன்ற அரசு திட்டங்களை செயல்படுத்துவதில் அரசுடன் இணைந்து செயல்பட்டு வருகிறது. இந்த அமைப்பு கால்பந்து மட்டுமல்லாது சர்வதேச அளவில் நடைபெறும் பிற விளையாட்டுத் தொடர்களிலும் தெருவோர குழந்தைகளை பங்கேற்க வைத்து அவர்களுக்கு அங்கீகாரம் அளித்து வருகிறது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.